புது வசந்தம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து ஸோ ஏஎல்பி அப்படின்னா அச்சை லக்ன பத்ததி ஸோ இதுவரைக்கும் நான் பாரம்பரிய முறை ஜோதிடராக இருந்தேன் இப்போது அச்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிடராக இருக்கேன் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த அச்சை லக்ன பத்ததியை முதல்ல இதை கண்டுபிடிச்சு ஒரு வரமாக நமக்கு கொடுத்த என்னுடைய குருவிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஏஎல்பி முறையில் பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிரோடு சேர்ந்த உடல்னு சொல்கிறது கூடியது ஸோ இப்போ இந்த லக்னம் வளர வளர்ச்சி அடைகிறது தான் இந்த அச்சை லக்ன பத்ததி முறைன்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய பிறப்பு லக்னம் ஒன்றாக இருக்கும் ஸோ அந்த பிறப்பு லக்னத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திர பாதத்தை எடுத்து கணிச்சு ஸோ அதை எடுத்து பத்து வருஷத்துக்கு ஒரு லக்னம் அப்படின்னு நமக்கு கணக்கு போட்டு இந்த லக்னத்தை நகர்த்தி கொண்டு பலன் சொல்கிறது தான் அச்சை லக்ன பத்ததி முறை ஸோ இப்போ இந்த முறைங்கிறது எளிமையாக வந்து பலன் சொல்லக்கூடியது தான் அடுத்து பார்த்திங்கன்னா துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த அச்சை லக்ன பத்ததி முறையில் சாத்தியமாகுது இப்போ ஒரு ஜாதகர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவருடைய கேள்விகள் அப்படின்னு எங்கிட்ட எதுவுமே கேட்கல அவரை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாது ஸோ அவருடைய ஜாதகத்தை நான் அச்சயலக்ன பத்ததி முறையில் கணிச்சேன்னா அவர் எதுக்காக வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க என்ன கேள்விகளோடு வந்திருக்காங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க ஸோ அதற்கான தீர்வுகளை எங்களால் தாராளமாக வந்து கொடுக்க முடியும் ஸோ இதுவே வந்து திருமண தடை அப்படின்ற ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த வருடம் வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதையும் துல்லியமாக நம்மளால் இந்த அச்சை லக்ன பத்ததி முறையில் கணிச்சு சொல்ல முடியுங்கிறது தான் உண்மை ஸோ இந்த அச்சை லக்ன பத்ததி முறையில் குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ மேஷராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி அதாவது கேதுவோட திசை நடக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது இது எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த சந்திரனுடைய நகர்வை வைத்து அதே போல் பரணினா வந்து சுக்கரன் திசை போகிறவங்களுக்கு ஒரு பலன்கள் ஸோ இந்த நட்சத்திர பாதத்தையும் திசாநாதனையும் வைத்து சந்திரன் நகர்வையை வைத்து நம்ம வந்து குரு பேச்சி பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் இந்த அச்சை லக்ன பத்தி முறையில் ஜோதிடம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க என் காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியானது ராசியாக செல்லக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து அள்ளி கொடுக்க போகிறார் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ராசியாக மீன ராசியாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவான் இது வரைக்குமே ஜென்ம குருவாக இருந்தார் ஸோ இப்போ வந்து இந்த குரு பயிற்சியானது அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குருவானவர் வந்து தனம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் ஸ்தானத்துக்கு நகர்கிறார் ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா உங்களுடைய ராசிப்படி ஆறாம் வீடாகட்டும் எட்டாம் வீடாகட்டும் பத்தாம் வீடை வந்து பார்வையிடுறனால ஸோ உங்களுக்கு நோய் அதாவது மருத்துவ செலவுகளாகட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடபெற போறீங்கன்னு சொல்லலாம் அதுக்கு தகுந்த அனுகூலமான காலகட்டம் வரப்போகுது ஸோ உங்களுக்கு வராத பணம் பாக்கிகள் வசூலாகும்னு சொல்லலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றனால கண் பார்வையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஸோ கண்ணாடியை அணியக்கூடிய நிலை கூட வரலாம் ஸோ கண் பார்வையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை போய் அணுகுங்க அடுத்து இது வரையிலும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இருக்கிற வேலையிலே விட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையும்னு சொல்லலாம் இருக்க வேலையை விட ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது ஸோ உங்கள் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கனால அக்கம் பக்கம் வீட்டார்னால சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த பிரச்சனைகள்னு ஏற்படும் பொழுது கோர்ட்டை நாடாமல் நீங்கள் வந்து உட்கார்ந்து பேசுனீங்கன்னாவே அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் நன்றி வணக்கம்